Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sendil Nadan. இன்றைக்கி நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் கிங்டம் ஃபங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிங்டம் ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே மல்டி செல்லுலராக இருக்கும். செவரல் செல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது. அண்ட் யூகேரியாட்டிக்னால் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன? நியூக்ளியார் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், குரோமேட்டின் ஃபைபர்ஸ், இந்த மூணு இருந்தால் தான் ட்ரூ நியூக்ளியஸ் அப்படிம்போம். ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறதுனால ஃபங்கையை யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்கை யூகேரியாட், டோன்ட் ஃபர்கெட். எக்ஸப்ஷன், அதாவது எல்லாமே மல்டி செல்லுலார் கிடையாது, ஃபங்கையில் யூனி செல்லுலார் ஃபங்கையும் இருக்குது. ஸோ அப்படி யூனி செல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஈஸ்ட். ஈஸ்ட் இஸ் அன் யூனி செல்லுலார் ஃபங்கை, டோன்ட் ஃபர்கெட். யூகேரியாட் தான், ஈஸ்ட் இஸ் ஆல்சோ அன் யூகேரியாட், யூனி செல்லுலார், சிங்கிள் செல்லாக இருக்கும். பாடியை பொறுத்த வரைக்கும் ஃபங்கையோட பாடியை நம்ம த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அதை ஹைஃபே அப்படிம்போம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும், ஹைஃபா அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஹைஃபே அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் மைசீலியம் அப்படின்னா என்ன. இந்த மூணு டேர்முமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்கையோட பாடியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஹைஃபா அப்படிங்கிறது ஒரே ஒரு த்ரெட்டுங்க, ஒரே ஒரு நூல் இல்லை ஒரு முடியை மட்டும் வச்சுருந்திங்கன்னா எப்படி இருக்கும், அதை ஹைஃபான்னு சொல்லுவோம். அது ஃபங்கை ஒரே ஒரு நூல் மாதிரி இருந்தால், அதே ஃபங்கை தான், அதே ஸ்பீசிஸ் தான், இப்படியே கசாமுசான்னு ஒரு நாலஞ்சு ஹைஃபா சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம வீட்டில் அம்மா தங்கச்சி அக்காலாம் வந்து முடியை இப்படி சீவிட்டு வச்சாங்கன்னா அதில் கொத்தா முடி இருக்கும், லேடிஸ்க்கு தான் நிறைய முடி அந்த சீப்பில் சீக்கிட்டு வரும், அதை எடுத்திங்கன்னா ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஹைஃபே. ஹைஃபே இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஹைஃபா. அதுக்கு பேர்னா அந்த மாதிரி ஃபங்கை குரூப்பாக இருந்துச்சுன்னா, நூல் நூல் மாதிரி இருக்கிறதே குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை ப்ளூரலில் ஹைஃபே அப்படிமோ. ஸோ ஹைஃபே இஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஹைஃபா. அண்டு இனார்மஸாக எக்கச்சக்கமாக அந்த தலையவே நீங்கள் சொல்லிடலாம், அவ்வளவு ஃபங்கை குரூப்பாக, ஒரு ஸ்பீசிஸ் தான் அப்படியே குரூப்பாக இருந்ததுன்னா, நிறைய எக்கச்சக்கமான குரூப் ஆஃப் ஹைஃபே நிறைய இருந்துச்சுன்னா அதை மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைசீலியத்தை விட கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது ஹைஃபே, அதில் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் ஹைஃபா. ஸோ இந்த மூணு டேர்முமே பாடி ஆஃப் த ஃபங்கையை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஹைஃபா, ஹைஃபே, மைசீலியம். எல்லாத்துக்குமே மீனிங் த்ரெட் லைக் தான். ஓகே, ஹைஃபேவை டூ டைப்ஸ் ஆஃப் ஹைஃபேவாக பிரிக்கிறோம். ஒன்று ஏசெப்டேட். செப்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்டம், செப்டமை தான் செப்டேட் அப்படிங்கிறோம். செப்டம் அப்படிங்கிறதுக்கு பேர் கிராஸ் வால், குறுக்கு சுவர். ஓகேங்களா, ஒரு பெரிய ஹால் இருக்குது, அந்த ஹாலை ரெண்டு ரூமாக மாற்றணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு பார்ட்டிஷன் வைப்பாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து செப்டம், கிராஸ் வால் அப்படிங்கிறோம். ஸோ இங்கே ஃபங்கையில் கிராஸ் வால் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறோம். கிராஸ் வால் இல்லை, செப்டம் கிடையாது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், உள்ளே நிறைய இந்த டாட் வச்சுருக்கிறதுலாம் நியூக்ளியஸ். ஸோ செவரல் நியூக்ளியஸ் இங்கே இருக்கா, அப்படி இருக்கையில் இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம சீனோசைட்டிக் அப்படிம்போம். சீனோசைட்டிக் ஹைஃபா அப்படிம்போம், ஏசெப்டேட் ஹைஃபா. ஜென்ரலாக ஏசெப்டேட் ஹைஃபான்னு தான் சொல்லுவோம். அதே கிராஸ் வாலோட இருந்தால் செப்டேட் ஹைஃபா அப்படிம்போம். எங்கே ஏசெப்டேட் ஹைஃபா இருக்கும்? லோவர் ஃபங்கையில். எங்கே செப்டேட் ஹைஃபா இருக்கும்? ஹையர் ஃபங்கையில். ஓகே, தே டோன்ட் ஹேவ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து ஆப்சண்ட், அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காட்டி என்ன பண்ணும், இவங்களுக்கு ஃபுட்டை இவங்களே சிந்தசிஸ் பண்ணிக்க முடியல. அப்போ தே ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோப்ஸ்னால் தே டிரைவ் ஃபுட் ஃப்ரம் அதர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, டைஜஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலார். எக்ஸ்ட்ரா செல்லுலார்னால் என்ன அர்த்தம்னா, அது வந்து டைஜஸ்டிவ் என்சைமை வெளியே செக்ரீட் பண்ணி ஃபுட்டை அப்படியே வெளியில் அவுட்சைடில் வந்து டைஜஷன் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் டைஜஸ்டட் மெட்டீரியல் அவுட்சைடில் டைஜஸ்டட் ஆனதை உடம்புக்குள்ளே இழுத்துக்கும். இதுதான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபங்கையில் இருக்குது. சம் ஃபங்கை ஆர் பேரசைட்டிக். மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரில் வளர்றது, இறந்து போன விஷயங்களில், இந்த குச்சி, கட்டை, சாணி, இந்த மாதிரி வீணாக போன விஷயங்கள், இறந்து போன விஷயங்கள், மரக்கட்டை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அப்புறம் ஃபுட்டு ஸ்பாயிலான ஃபுட்டு, இதிலெலாம் வளர்றதெல்லாம் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வளர்கிற ஃபங்கை சாப்ரோஃபைட்டிக். அதே உயிருள்ள இன்னொரு ஆர்கானிசத்து மேலே வளர்கிற ஃபங்கையை நம்ம பேராசைட்டிக் அப்படிங்கிறோம். சம் ஃபங்கை ஆர் பேராசைட்டிக் அண்ட் வெரி ஃபியூ ஃபங்கை ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இருக்கிறது. அது என்ன சிம்பயோட்டிக் அசோசியேஷன்? சிம்பயோட்டிக் அசோசியேஷன்னா இந்த ஃபங்கை வந்து யார் கூட வந்து அசோசியேஷனில் இன்னொரு ஆர்கானிசத்தோடு வந்து உயிர் வாழுதோ அந்த ஆர்கானிசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த ஆர்கானிசத்துக்கிட்ட சில ஹெல்ப்பை டிரைவ் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம லிச்சன்ஸ் பார்த்தோம், லைக்கன்ஸ் ஆர் லிச்சன்ஸ் சொன்னோம் இல்லையா, ஆல்கே அண்ட் ஃபங்கைக்கு இடையில மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்.
ஆல்கே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கை கொடுக்கும், ஃபங்கை வாட்டர் மினரல்ஸை அப்சார்ப் பண்ணி ப்ரொடெக்ஷனை ஆல்கேக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து சிம்பயோசிஸ் மோ. ரெண்டு ஆர்கானிசமும் ஒன்றுக்கொன்று ஹார்ம் பண்ணிக்காது, ஆனால் ரெண்டு ஆர்கானிசமும் ஒன்றுக்கொன்று ஹெல்ப் பண்ணிக்கும். அந்த மாதிரி சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் சில ஃபங்கை இருக்குது. செல் வால் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. செல் வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். கைட்டின் அப்படிங்கிறது ஒரு ஹோமோ பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட்னா என்ன, மெனி மோனோசாக்கரைட் சேர்ந்தது தான் பாலிசாக்கரைட். ஸோ இந்த பாலிசாக்கரைட் ஹோமோ பாலிசாக்கரைட்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை மோனோசாக்கரைடும் ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்ட் யார் அப்படின்னா என் அசிட்டைல் குளுக்கோசமைன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாக் அப்படிம்பாங்க, என்ஏஜி, இதுதான் என்ஏஜி நாக். என் அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படிங்கிறது தான் கைட்டினோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் ரிப்பீட்டடாக வந்து ஒரு கண்டினியூஸ் செயினை ஃபார்ம் பண்ணி ஹோமோ பாலிசாக்கரைடாக மாறும்போது அந்த கைட்டின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கைட்டினோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா என் அசிட்டைல் குளுக்கோசமைன் நாக். ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்கையை வந்து நம்ம யூமைசிட்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து செப்டம் வச்சு முதல்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா, அதுதான் இங்கேயும். ஏ செப்டேட் ஃபங்கை, செப்டேட் ஃபங்கை. கிராஸ் வால் இருக்கிறது, கிராஸ் வால் இல்லாமல் இருக்கிறது. கிராஸ் வால் இல்லைன்னா லோவர் ஃபங்கை. இதில் ஃபைகோமைசிட்ஸை குரூப் பண்ணியிருக்காங்க. ஃபைகோமைசிட்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஃப்ளாஜெல்லேட் மெம்பர், ஃப்ளாஜெல்லாங்கிறது லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஏதாவது ஒரு ஃபார்மில், ஏதோ ஒரு டைமில் ஃப்ளாஜெல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேமிட்டில் இல்லை ஸ்போரில் ஏதாவது ஒன்றில் வந்து ஃப்ளாஜெல்லா ஃபார்ம் ஆயிருந்தால் அதை ஃப்ளாஜெல்லேட் மெம்பர் அப்படிம்போம். மாஸ்டிகோமைசிட்ஸ் எல்லாம் ஃப்ளாஜெல்லா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். நான் ஃப்ளாஜெல்லேட் மெம்பர்னால் அங்கே ஃப்ளாஜெல்லாவே இல்லை, அவங்கள ஜைகோமைசிட்ஸ் அப்படிங்கிறோம். ஜைகோமைசிட்ஸில் நம்ம எக்ஸாம்பிளாக ரைசோபஸ் அண்ட் மியூக்கர் படிக்க போகிறோம். ஓகே, இந்த லோவர் ஃபங்கைன்னு பார்க்கும்போது மாஸ்டிகோமைசிட்ஸ் ஜைகோமைசிட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஓவர். ஹையர் ஃபங்கை செப்டேட், கிராஸ் வாலோட இருக்க ஹையர் ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் ஃபர்தராக பேஸ்ட் ஆன் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை வச்சு கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஆஸ்கோமைசிட்ஸ் பேர்லேயே இருக்குது, ஆஸ்கஸ் அப்படிங்கிற ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை இது ஃபார்ம் பண்ணும். பெசிடியோமைசிட்ஸ் ரீப்ரொடக்ஷன் நடந்து பெசிடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். டியூட்ரோமைசிட்ஸ் தர் இஸ் நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படிம்பாங்க. இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம் பர்ஃபெக்ட்டுக்கு ஆப்போசிட், பர்ஃபெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஏன், அங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே கிடையாது. நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எந்த ஃபங்கையில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே கிடையாதோ அவங்கள டியூட்ரோமைசிட்ஸில் கொண்டு வந்து கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலியம் அண்ட் ஈஸ்ட். பெசிடியோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அகாரிக்கஸ். ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங் வி ஷுட் நோ அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஜைகோமைசிட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிங்டம் ஃபங்கையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கிளாஸ் வந்து ஜைகோமைசிட்ஸ். ஸோ ஜைகோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் காஞ்சிகேஷன் ஃபங்கைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தெர் இஸ் நோ மொட்டைல் செல் இன் த என்டையர் லைஃப் சைக்கிள். முழு லைஃப் சைக்கிள்லையுமே மொட்டைல் செல்ஸே கிடையாது. அண்ட் ஹைஃபை இஸ் ஏ செப்டேட். ஏ செப்டேட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சீனோசைட்டிக். தெர் இஸ் நோ கிராஸ் வால். அப்போ வந்து மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் இருக்கும். பாருங்கள், நிறைய நியூக்ளியஸ் இதில் இருக்க மாதிரி நமக்கு தெரியும், ஏன்னா கிராஸ் வால் இல்லாதனால. அதான் இதை வந்து அதனால தான் இதை சீனோசைட்டிக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ரைசோபஸ் டொலோனிஃபர். இது வந்து பிரெட் மோல்டு ஏன் சொல்கிறாங்க, பிரெட்டில் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சு அப்படியே ஓப்பன் ஏரியாவில் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தோன்னா அது மேலே அப்படியே படர்ந்து வளர்ந்துருக்கிறது தான் பிரெட் மோல்ட், தட் இஸ் ரைசோபஸ் டொலோனிஃபர். அதனால தான் இந்த பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபியூமரிக் ஆசிட். ஃபியூமரிக் ஆசிட் சிந்தசிஸ்க்கு இது டைரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்டிசோன். கார்டிசோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெராய்டு. இது வந்து இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு, நம்ம பாடியில் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்ஃப்ளமேஷன், உள்ளே வரக்கூடிய காயங்கள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹார்மோன். ஓகே, வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைஃபை வரைஞ்சிருக்கோம். மேலே இருக்க ஹைஃபைவை ஸ்டொலோனிஃபரஸ் ஹைஃபேனும், அதுலேருந்து வரக்கூடிய ரைசாய்டை ரைசாய்டல் ஹைஃபேன்னு சொல்லுவோம். ரைசாய்டல் ஹைஃபை வந்து செக்ரீட் பண்ணுது. என்னத்தை செக்ரீட் பண்ணுது, டயாஸ்டேட்டிக் சப்ஸ்டன்ஸை இந்த ரைசாய்டல் ஹைஃபை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த டயாஸ்டேட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்டை, எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் படித்தோம் இல்லையா, அதை டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த ரைசாய்டல் ஹைஃபே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரைசாய்டல் ஹைஃபே டயாஸ்டேட்டிக் சப்ஸ்டன்ஸை
செக்ரெட் பண்ணது ஞாபகம் வச்சுங்க ஃபார் த டைஜஷன் ஆஃப் ஃபுட். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நார்மல் ஹைஃபை ஸ்டோலோனிஃபெரஸ் ஹைஃபைலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் க்ரோத் வருது. இந்த எக்ஸ்டென்ஷன் க்ரோத்தை தான் நம்ம வந்து ஸ்பொராஞ்சியோ ஃபோர்னு சொல்கிறோம். ஸ்பொராஞ்சியோ ஃபோரோட டிப்பில் ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே நல்லா கவனிங்க, இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே அவுட்டர் ரீஜனில் இந்த மாதிரி கொஞ்சம் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், கொஞ்சம் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், கொஞ்சம் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்டரில் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஸ்பொராஞ்சியத்தோட வால் பக்கத்தில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஸ்போரோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஸ்போரோபிளாசம்? சைட்டோபிளாசம் தான், சைட்டோபிளாசம் தான் விச் இஸ் கோயிங் டு கிவ் ஸ்போர்ஸ். அதனால் இதை வந்து நம்ம ஸ்போரோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் ரீஜனில் ஸ்டிரைல் செல்ஸ், அந்த செல்ஸுக்கும் ஸ்போர் ஃபார்மேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை வந்து காலுமெல்லா அப்படின்னு சொல்லுவோம். காலுமெல்லா அப்படிம்போம். ஓகேங்களா, CALUMELLA காலுமெல்லா அப்படிம்போம். ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து இப்போ என்னாகும், நல்லா டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே ஸ்போர் வந்து டெவலப் ஆகும்போது மல்டி நியூக்ளியேட் கண்டிஷனில் வந்துடும். உள்ள மைட்டோசிஸ் நடந்து நியூக்ளியஸ்லாம் டிவைட் ஆகிடும். இந்த மாதிரி மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் வந்துடுது. So these all are called spores, multinucleate spores, multinucleate spores. ஓகேங்களா, நடுவில் வந்து திரும்பியும் காலுமெல்லா ரீஜன் இருக்குது. இந்த காலுமெல்லா ரீஜன் ஸ்டிரைலுங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஸ்பொராஞ்சியல் வால் இருக்கு இல்லைங்களா, ஸ்பொராஞ்சியல் வால், இது பிரேக் ஆகும். பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆனிச்சுன்னா நியூ ஹைஃபா, நியூ மைசிலியம், நியூ ரைசோபஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இப்போ ஒரு ஹைஃபாலேருந்து ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு, ஸ்பொராஞ்சியோ ஃபோர் ஆனிச்சு, ஸ்பொராஞ்சியம் ஆனிச்சு, இதில் எக்கச்சக்கமான ஸ்போர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு ஸ்போரும் ஒவ்வொரு ஹைஃபாவை டெவலப் பண்ணும். அப்போது ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட், நோ ஃபியூஷன் ஆஃப் கேமிட், அதனால் இது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஹைஃபே ஒன்றும் வேணும். ஒன்று பாசிட்டிவ் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று நெகட்டிவ் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மேல் ஃபீமேல்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஃபங்கையில் சொல்லாமல் பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின், நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்னு ரெண்டு ஹைஃபே எடுத்துக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின் இப்படி வரைஞ்சிக்கிறோம், நெகட்டிவ் ஸ்ட்ரெயின் இப்படி வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா, இங்கே நமக்கு தெரியும் இது வந்து சீனோசைட்டிக், தெர் இஸ் நோ செப்டம், கிராஸ் வால் கிடையாது, இப்படி இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் முதல்ல ஃபார்ம் ஆகும், இந்த எக்ஸ்டென்ஷனில் ஒரு நியூக்ளியஸ் உள்ளே போகும். இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஒரே இடத்துல நடக்கிற ப்ராசஸை நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நடக்கிற ப்ராசஸை அடுத்தடுத்து வரைய போகிறோம். ஆனால் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்தடுத்து வரைகிறோம். கீப் இட் இன் மைண்ட், ஒரே இடத்துல தான் நடக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் நல்லா வளர்ந்து இந்த மாதிரி மீட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் ஆகிடும். இப்போது இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃப்யூஸ் ஆகும். ஸோ இது ஹேப்ளாய்டு, இதுவும் ஹேப்ளாய்டு, ரெண்டு நியூக்ளியஸ் ஃப்யூஸ் ஆனால் டிப்ளாய்டு செல் ஃபார்ம் ஆகும். இந்த டிப்ளாய்டு செல் யாருன்னா திக் வால்டு ஜைகோட். ஓகேங்களா, ஜைகோட்னாலே டிப்ளாய்டு தான். ஸோ இந்த ஜைகோட் வந்து ரெஸ்டிங் பீரியடில் கொஞ்ச நாள் இருக்கும், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் இது ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட்டர் இல்லை, ட்ரை கண்டிஷனாக இருக்குது, டெம்பரேச்சர் ஹை லெவலில் இருக்குது, ஃபுட்டு கிடையாது, இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஜைகோட் இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜைகோட் டிட்டாச் ஆகி, இது வந்து ஜைகோட், இந்த ஜைகோட்லேருந்து ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி இந்த ஜைகோட் ஒரு ஸ்பொராஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணும். அதனால் இந்த ஸ்டாக் அப்படின்னாலே நம்ம ஃபோர், PHORE-ன்னு சொல்கிறோம், ஃபோர் அப்படின்னு. இதை வந்து ஜைகோ ஸ்பொராஞ்சியோ, ஜைகோ ஸ்பொராஞ்சியோ ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்டாக் ஆஃப் ஜைகோ ஸ்பொராஞ்சியம், ஜைகோட்லேருந்து வர ஸ்பொராஞ்சியம் ஜைகோ ஸ்பொராஞ்சியம், அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஜைகோ ஸ்பொராஞ்சியோ ஃபோர். ஓகே, இப்போது இங்கே அகெயின் இங்கே ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி இங்கே ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். நடுவில் காலுமெல்லா ரீஜன் இருக்கும், காலுமெல்லா ரீஜன் நடுவில் இருக்குது. இந்த ஸ்போருக்கு பேர் ஜைகோ ஸ்போர், ஜைகோ ஸ்போர், ஜைகோ ஸ்போர் டிப்ளாய்ட். இந்த ஜைகோ ஸ்போர் மியோசிஸ் நடந்து, மியோசிஸ்னால் ரிடக்ஷன் டிவிஷன், டிப்ளாய்டாக இருந்தால் ஹேப்ளாய்டாக மாறிடும், செவரல் மியோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும்.
மியோஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். ஏன்னா மியோசிஸ் நடந்துட்டதுனால ஜைகோஸ்போர்லேருந்து மியோசிஸ் நடந்து வந்த ஸ்போரை மியோஸ்போர் அப்படிம்போம். இந்த மியோஸ்போரில் எக்ஸாக்டாக 50% பாசிட்டிவ் ஹைஃபேவை ப்ரொடியூஸ் பண்ணும், 50% ஆஃப் த மியோஸ்போர்ஸ் நெகட்டிவ் ஹைஃபேவை ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஜைகோமைசிட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜைகோஸ்போர், ஜைகோட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் ஜைகோமைசிட்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஜைகோஸ்போர் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, டிப்ளாய்ட் ஜைகோஸ்போர். ஸோ திஸ் இஸ் நேம்ட் அஸ் ஜைகோமைசிட்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து கான்ஜுகேஷன் நடக்கிறதுனால இந்த ப்ராசஸை வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஜுகேஷன் ஆர் கேமிட்டிக், கேமிட்டாஞ்சியல், கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனுக்கு இன்னொரு பேர் கான்ஜுகேஷன். ஸோ இந்த கான்ஜுகேஷன் நடக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கான்ஜுகேஷன் பங்கைன்னு அனதர் டேர்மும் வச்சாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஜைகோமைசிட்ஸ். ஜைகோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது மியூக்கர் அண்ட் ரைசோபஸ். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு மார்ஃபாலஜிக்கலாக வெஜிடேட்டிவ் கேரக்டர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் சம் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பொரான்ஜியோஃபோர் அப்படிங்கிறது சிங்கிளாக தான் இருக்கும். ஸ்பொரான்ஜியோஃபோர்னா என்ன? ஸோ இந்த மாதிரி ஃபங்கை இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்கையிலேருந்து வரக்கூடிய ஸ்டாக் ஆஃப் ஸ்பொரான்ஜியத்தை நம்ம ஸ்பொரான்ஜியோஃபோர் அப்படிம்போம். இந்த ஸ்பொரான்ஜியோஃபோர் வந்து திஸ் இஸ் ஸ்பொரான்ஜியோஃபோர். இந்த ஸ்பொரான்ஜியோஃபோர் வந்து சிங்கிளாக தான் இருக்கும் எப்போவுமே. பட் இந்த ரைசோபஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபங்கை ஹைஃபை இருக்குன்னா இப்படி செவரல் ஸ்பொரான்ஜியோஃபோர் இப்படி ஃபார்ம் ஆகும், கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்பொரான்ஜியோஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். கிளஸ்டர்ஸ்னால் குரூப். நெக்ஸ்ட்டு தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் ஹைஃபே. ஹைஃபேயில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது மியூக்கரில், பட் ரைசோபஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஹைஃபே, நெகட்டிவ் ஹைஃபேன்னு டூ டைப்ஸ் ஆஃப் ஹைஃபே ரைசோபஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் க்ரோ ஆன் டங். எங்கே வளருது அப்படின்னா சாணி, மாட்டு சாணி இருக்கு இல்லையா, அதில் தான் வளருது. அதனால் இதை கார்போஃபிலஸ் அப்படிமோ. மியூக்கரில் கடைசி மூணு லெட்டர் பாருங்கள், கார், COR, மியூக்கர், கார்போஃபிலஸ், ஃபஸ்ட் த்ரீ லெட்டர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மியூக்கர் கார்போஃபிலஸ். ரைசோபஸை பொறுத்த வரைக்கும் இட் க்ரோஸ் ஆன் பிரெட். ஸோ இதை வந்து பிரெட் மோல்டு அப்படின்னோம். மியூக்கர் அண்ட் ரைசோபஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்சஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஜைகோமைசிட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.